அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய இறை அன்பு படிப்பினை என்பது மிகவும் அற்புதமானது. இதற்கும் மேலாக எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டு பார்க்கின்ற அளவுக்கு மிக எளிமையான காரியங்களை, ஆனால் ஆழமான கருத்துக்களை அற்புதமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்றார். இன்றைக்கு எரேமியா இறைவாக்கினர் வழியாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை சொல்லித் தருகின்றார். உன்னுடைய இடையிலே கட்டுவதற்கான ஒரு நார்பட்டலான ஒரு கச்சையை வாங்கி வா, அதை உன் இடையிலே கட்டிக்கொள் என்று கூறுகின்றார். பின்னர் சில காலங்கள் கடந்த பின்னர் நீ கட்டியிருக்கின்ற அந்த கச்சையை கொண்டு போய் ஆற்றினுடைய ஒரு பகுதியிலே புதைத்து வைத்து விட்டு வா என்று கூறுகின்றார். இவரும் அவ்வாறே செய்கின்றார். அதற்கடுத்து சில நாட்கள் கடந்த பின்னர் போய் அதனை எடுத்துக்கொண்டு வா என்று கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, சொல்லிவிட்டு இறுதியாக மிக அழகாக அவர் கூறியிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது அந்த கச்சை இடையோடு ஒட்டி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த கச்சைக்கான மதிப்பு மரியாதை உண்டு. இல்லை என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் உதவாத ஒன்றுதான். அந்த இடையோடு அது கட்டப்படாமல் புறத்தள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் காலத்தோடு அது ஒன்றும் இல்லாமல் பயன்பாட்டுக்கு இயலாத நிலையிலே அது வீணாகி போகிறது என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். மனித வாழ்வு என்பது கடவுளோடு கொண்டிருக்கின்ற ஒரு நெருக்கமான உறவோடு அது இருந்தால் மாத்திரமே அந்த வாழ்வு என்பது அர்த்தம் உள்ளதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்க முடியும். படைத்தவரோடு படைப்புகள் ஒன்றிணைந்து செயலாற்றாமல் போகுமேயானால் அந்த வாழ்வு என்பது வீணானது படைப்புக்கு. ஏனென்றால் படைப்பு பொருள் எந்த பொருளுமே நிரந்தரமானது அல்ல என்பதுதான் உண்மை. நிலையானது என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதுதான் உண்மை. இதை நாம் எல்லாமே பார்த்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு படைப்புமே அதனுடைய ஒரு காலத்தோடும் வாழ்வு முடிந்து போகின்றது. அதே போலத்தான் மனித படைப்பும் ஒரு காலத்தோடு முடிந்து போகின்ற ஒன்று. ஆனால் நாம் கடவுளுக்கு கடவுளினுடைய மிகச்சிறப்பான படைப்பாக படைக்கப்பட்டிருப்பதனால் நம்முடைய ஆன்மா அழியாது என்பதுதான் உண்மை. அது நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும் என்பது உண்மை. அந்த நிலைவாழ்வை நம்முடைய ஆன்மா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மண்ணுலக வாழ்விலே அந்த ஆன்மா ஆண்டவரோடு இயைந்த நிலையிலே வாழ வேண்டும், இணைந்த ஒரு வாழ்வு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மா இறப்புக்கு பின்னரும், இந்த உடலினுடைய இறப்புக்கு பின்னரும் அது கடவுளோடு நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே மிக அற்புதமாக சொல்லி தருகிறது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, இதைத்தான் நாம் எரேமியா நூலிலே இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். இதே ஒத்த ஒரு கருத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே நாமும் வாசிக்க பார்க்கின்றோம். யோவானினுடைய நற்செய்தி 15 அத்தியாயத்திலே ஆண்டவர் வேறொரு ஓமையின் வழியாக மிக அழகாக கற்றுத் தருகின்றார். திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகின்ற அந்த பாடத்தை நாம் படிக்க பார்க்கின்றோம். அந்த செடியானது அந்த செடியிலே கிளைகள் இணைந்திருந்தால் மாத்திரமே அது மிகுந்த பலன் தர முடியும். கிளைகள் அந்த செடியோடு இணைந்திராத போது அது வெட்டி தூர எறியப்பட்டு ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே அது பயனற்ற நிலையிலே புறத்தள்ளப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது அந்த செடியோடு அந்த கிளைகள் இணைந்திருக்கின்றதோ அப்பொழுது அது நல்ல பலனை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே அற்புதமாக சொல்லித் தருகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவே பிரியமானவர்களே, கடவுளோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவிலே நாம் ஒவ்வொருவருமே
மிக நெருக்கமான ஒரு உறவு கொண்ட நிலையிலே வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற அற்புதமான ஒரு அழைப்பாக அமைந்திருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், படைப்பு பொருளாகிய நாம் எல்லாருமே எல்லா வல்லமையும் பெற்றவர்களாக இருக்கின்றோம், எல்லா அருளும் பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுவதற்கு இல்லை. எனவே அந்த படைப்பு பொருளாகிய நாம் ஒவ்வொருவருமே படைத்தவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவிலே நாம் ஒன்றிணைந்திருந்தால் மாத்திரமே அருளையும் ஆசிரையும் அபரிமிதமாக வாழ்விலே பெற்று பயன் கொடுக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்வு படைத்தவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவிலே ஒன்றிணைந்த ஒரு நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகிறது. காலையிலே நாம் எழுகின்ற நேரத்திலிருந்து இரவிலே நாம் படுக்கைக்கு செல்லுகின்ற வரை நம்மோடு கொண்டிருக்கின்ற உறவிலே வாழ்ந்து வருகின்ற எல்லாரோடும் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் தொடர்பு கொள்ள விரும்புகின்றோம். படுக்கையிலிருந்து எழுகின்ற பொழுதே நம்முடைய கரத்திலே இப்பொழுதெல்லாம் அலைபேசி வந்து விடுகின்றது. அந்த அலைபேசியிலே நாம் நம்மோடு உறவிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வாழ்த்தை சொல்லி அல்லது அலைபேசியை அழைத்து அவர்களுக்கு நாம் வணக்கங்களை வாழ்த்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இதை நாம் தவறாமல் செய்ய விளைகின்றோம். காரணம், அந்த உறவு நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அந்த உறவு துண்டாடப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நாம் அக்கறை காட்டுகின்றோம். அதனோடு கூட அந்த உறவு நலமாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியதாக அந்த உறவு அமைய வேண்டும் என்பதிலே ஆசிக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் பொழுதும் தவறாது அந்த உறவோடு நாம் ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்பு கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றோம். மண்ணுலக வாழ்விலே நமக்கு வந்த அந்த உறவை நாம் இந்த அளவுக்கு போற்றுகின்றோம், அதை நாம் சரியாக கவனிக்கின்றோம் என்று சொன்னால், விண்ணுலக நிலையான வாழ்வை தரக்கூடிய அந்த உறவிலே நாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அக்கறை காட்டி வாழ்ந்து வருகின்றோம் என்பதனை கேட்டு பார்ப்பது சால சிறந்தது. அலட்சியமாக நாம் அந்த உறவை ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது. காரணம், அந்த உறவின்றி நம்முடைய வாழ்வு இல்லை என்பதுதான் உண்மை. எனவே அந்த உறவோடு ஒவ்வொரு நாளும் நாமும் தொடர்பு கொண்டு அந்த உறவை நாம் நாளும் பொழுதும் புதுப்பித்து அந்த உறவினுடைய ஆசிரையும் அருளையும் நாம் அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் அந்த திவ்ய நற்கருணை பலியில பங்கெடுத்து அந்த நல்ல மேலான கடவுளை உட்கொள்வதிலும் ஒவ்வொரு நாளும் அந்த உறவுக்கு நன்றி கூறுவதிலும் நாம் அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதனை இந்த நாள் நமக்கு மிக அற்புதமாக சொல்லித் தருகிறது. அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த மண்ணுலகிலே கடவுளினுடைய மாட்சிமையை வெளிப்படுத்த, கடவுளினுடைய புகழை வெளிப்படுத்த, ஆண்டவருடைய பெயரை பிறருக்கு நாம் அறிவிக்க, அவருடைய மக்களாகவே என்றென்றும் வாழ்வதற்காகவே நாம் அத்தனை பேருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கடவுளினுடைய அந்த நல்ல படைப்பினுடைய நோக்கத்தை அறிந்து மிக அழகாக எரேமியா இறைவாக்கினர் எழுதி வைத்திருக்கின்றார், அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன் என்று கூறுகின்றார். எனவே இத்தகைய ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த மண்ணுலகிலே நாம் வாழும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர் நம்மோடு எந்நாளும் தங்கும் என்பது உண்மை. அவருடைய மக்களாகவே என்றென்றும் நாம் வாழ்ந்திடல் வேண்டும் என்பதனை ஒவ்வொரு நாளும் நாம் எழும்போதெல்லாம் புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் இறைவனுடைய படைப்பு, அவருடைய பிள்ளை நான் என்பதனை புதுப்பித்து அந்த நாளிலே நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களையும் அவருடைய மாட்சிமைக்காக அவருடைய புகழுக்காக
நாம் செய்து வாழ வேண்டும். அப்படி நாம் செய்துவிட்டு இரவு நாம் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது, இறைவா எல்லாம் உம்மாலேயே ஆனது, உம்முடைய பிள்ளையாக என்னை நீர் இன்றைக்கு இந்த நல்ல வாழ்வை எனக்கு தந்தீர், எனவே நான் செய்த எல்லாவற்றையும் உம்முடைய புகழுக்காக, உம்முடைய மாட்சிமைக்காக, உம்முடைய பெயரை நிலைநாட்ட நான் செய்தேன், இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு நீர் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு நாளினுடைய இறுதியிலும் நாம் நன்றி சொல்லி நாம் உறங்க செல்வோமேயானால் வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். அந்த வாழ்வு அர்த்தமுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள விழையும் பொழுது அந்த வாழ்விலே அளப்பரிய நன்மைகளை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த சிந்தனையை நாம் நம்முடைய வாழ்விலே பதிய வைத்துக் கொண்டவர்களாக இத்தகைய நல்ல இறை அன்பினுடைய படிப்பினையை வாழ்வாக்குவதற்கான நல்ல மேலான ஆற்றலை கேட்டு ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல, இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.